என்று ஒரு பெரிய மகிழ்வும் இருந்தாங்க. பெரிய மேதை, ஒரு மிகப்பெரிய விலாயத்தை பெற்றவர்கள். ஆனா சின்ன பிள்ளை. ஒரு தடவை ரோட்ல நின்று அழுதுட்டு இருந்தாங்களாம். சிறு வயதாக இருக்கும் பொழுது அந்த வழியாக சென்றவர் சின்ன பையன் ஒதுங்கி நின்று அழுதுட்டு இருக்கிறாரு. மற்ற பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உடனே அவங்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னா, எதுக்காக மகனை நீங்க அழுகிறீர்கள்? உங்களை விளையாட்டிலே அவர்கள் சேர்க்கவில்லையா? அழுக வேண்டிய வேலை என்ன கேட்டாங்க. உடனே அந்த பையன் சொன்னாராம், விளையாட்டுல சேர்க்கவில்லைங்கிறதுக்கா நான் அழல்ல. அப்ப ஹசித்தும் அன்னமா பலசனாக்கும் அவசா, நான் வீண் விளையாட்டிற்காகவா நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று திரும்ப ஆயத்தை ஓதினார். ஆகா, விவரமான பையனா இருக்கிற அவங்க சொல்லி அவங்க நினைச்சிட்டு இப்ப ஏன் அழுகிற மகனையும் கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய அருள் வசனம் ஒன்றை நினைத்து பார்த்தேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், நரகத்திலே போடப்படக்கூடிய பொருள்கள் எது என்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் என்று சொன்னான். உலகத்திலே நெருப்பை உண்டாக்குவதற்காக விறகுகளை பயன்படுத்தப்படுவதை போல நரகத்திலே போடப்படக்கூடிய பொருள்கள் என்பது கற்கள். மனிதர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், விறகிலே தீ பிடிப்பதற்காக வேண்டி என்னுடைய தாய் சிறு சிறு குச்சிகளை இடையிலே வைத்ததை நான் பார்த்தேன். அப்படியானால் ஒருவேளை நரகத்திலே மனிதர்களை போடப்படும் பொழுது, பெரியவர்களை எல்லாம் போடும் பொழுது என்னை எல்லாம் சிறு குச்சியாக அல்லாஹ் பயன்படுத்தி விடுவானோ என்று நினைத்து பயப்படுகிறேன். திருமக்களே, திருவிராயத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடித்தளத்திலே கொண்ட நன்மக்களும் இருக்கிறார். அதே போல எவ்வளவு வயோதிகமானாலும் கூட தடுமாற்றம் இல்லாத நிலை, எவ்வளவு வயோதிகமானாலும் சரி நிலைவிடுமாறான ஒரு தன்மை வரலாற்றில் எதற்கு அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது. இமாம் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அடங்கியவர்கள் ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட ஒரு சட்டம் கேட்டாங்களாம். அதற்கு மினாவில் இருந்து கல்லெறியதுக்காக போகும் பொழுது நடந்து போறது நல்லதா, வாகனத்துல போய் கல்லெறியது நல்லதா? மினாவில் கூடாரத்தில் தங்கி இருக்கும் பொழுது இப்ப அங்க ஒரு வாகனத்தில் போக முடியாது, பழைய காலத்தினுடைய நிலை. நம்ம கூடாரத்துல தங்கி இருக்கும் பொழுது ஒரு வாகனத்துல ஏதாவது ஒரு குதிரையில ஒட்டகத்துல அப்படி போய் கல்லறியறது நல்லதா அல்லது நடந்து போறது நல்லதான்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு மக்களா கேட்டாங்க. இமாம் அபீஸ்வர் அஹமதுல்லாலே அவங்க பதில் சொன்னாங்கன்னா, நீங்க கல்லறிஞ்சிட்டு அப்படியே மக்காவுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா வாகனத்துல போங்க, திரும்ப உங்க கூடாரத்துக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நடந்து போறது நல்லதுன்னு சொன்னாங்களாம். இந்த பத்வாவை கேட்டுவிட்டு கேள்வி கேட்டவர் வெளியிலே வருகிறார், வீட்டிற்குள்ளே அழுகை சத்தம் கேட்கிறது. இமாம் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்தாகிவிட்டார். திருமக்களே, எந்த நிலையிலையும் தான் நிலைநெடுமாறாக தங்களுடைய கடைசி வரை அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த பெருமக்களும் இருக்கிறார். இது விதிவிலக்கு உலகத்தில். மாமன்னர் நௌசேர்வான் என்று ஒருவர் இருந்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலித்து ஃபீ ஜமனி மலிக்கில் ஆதில், நான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நீங்கமான ஒரு மன்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அவருடைய ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னார். இமாம் காசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே மாலிக்கி யௌமித்தீன் என்ற தஃப்சீருடைய விரிவுரையிலே சொல்லும் பொழுது, மாலிக்கின் ஓதனமா மலிக்கின் ஓதனமா கிராத்தில் அதுக்கு விளக்கம் என்ன என்பதை சம்பந்தமாக சொல்லி வரும் பொழுது அதை பற்றி சொல்லி காட்டிப்பார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலிக்கு ஃபீ ஜமனி மலிக்கில் ஆதி, நீதமான ஒரு மன்னரின் ஆட்சி உலகத்தில் நடக்கும் பொழுது நான் பிறந்தேன்னு சொன்னாங்க. யார் அவர்? மாமன்னர் நௌசேர்வான். ரொம்ப நீதமான அவருடைய நீதத்தை பற்றி ஏராளமான வரலாறுகள், நமக்கு அது நோக்கம் அல்ல. மன்னர் நௌசேர்வான் அவர்கள் மக்களுடைய குறைகளை தெரிவதற்காக, அந்த குறைகளை கண்டு அதை நீக்குவதற்காக வேண்டி மக்களிடத்திலே சென்று எப்படி நீங்க இருக்கிறீங்க குறைகளை கேட்பதற்காக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் தன் சகாக்களோடு. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயதான மனிதர் ஒரு இடத்துல மரம் நட்டுக்கிட்டு இருந்தாராம், மரத்தை நட்டுக்கிட்டு இருந்தாராம். ஒரு விளையாட்டாக மன்னர் நௌசேர்வான் கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா, பாருங்க இந்த கிழவருக்குள்ள ஆசையை பாருங்க, இந்த மரத்தை நட்டு ஏதாவது இவருக்கு பலன் கிடைக்கும் போதா, அவ்வளவு வயோதிகம், இந்த மரத்தை நட்டு அதிலிருந்து எந்த விதமான பராபரணையும் இவர் பார்க்க போவதில்லை, ஆனால் தான் நீண்ட காலம் வாழப்போவதாக உள்ள அந்த கற்பனையின் விளைவுதானே இப்படிப்பட்ட மரத்தை அவர் நட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன இதுதான் இதெல்லாம் மௌத்தா போயிட்டாரா? அவர் கூப்பிட்டாராம், மன்னர் அவரை கூப்பிட்டார். அவருக்கு மனசுல எவ்வளவு ஆசை இருக்கும், இதனுடைய பலாபரணை நீங்கள் காணவா போகிறீர்கள், மரணம் என்பது உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து விட்டீர்களான்னு கேட்டாங்க.
கிழவர் பதில் சொன்னாரா, இப்படி ஒவ்வொரு ஆளும் நினைச்சிருந்தா உலகத்துல மரம் வந்திருக்குமா? நான் நட்ட மரத்தினுடைய பலனை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளும் நினைச்சிருந்தா உலகத்துல மரங்கள் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னாராம். ஆஹா, கிழவர் நல்ல பதில் சொல்றாரு. சரி, நம்முடைய சன்மானத்திலிருந்து அவருக்கு ஒரு பொற்காசுகள் கொடுங்க என்று சொன்னாங்க. உடனே அவருக்கு ஒரு பழமொழிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வயோதிகர் சொன்னாரா, அண்ணரே கேட்டீங்களே மரம் நட்டா பலன் கிடைக்குமா கேட்டீங்களே, உடனடியா தந்துருச்சே பலனை, நான் நட்ட மரம் உடனடியா பலனை தந்து விட்டதே சொன்னார். மன்னன் நவசேர்வான் சொன்னாரா, நல்ல பதில் சொல்றாரு, இன்னொரு பழமொழிப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பழமொழிப்பு கொடுக்கப்பட்டது. எந்த மரமும் ஒரு பருவத்திற்கு ஒரு விளைச்சலை தான் தரும், நான் நட்ட மரம் ஒரு பருவத்திலேயே ரெண்டு விளைச்சலை தந்துருச்சேன்னு சொன்னாங்க. மன்னர் நவசேர்வான் சொன்னாராம், இன்னொரு முடிப்பு கொடுத்துட்டு சீக்கிரம் இருந்து விலை வெட்டுருவோம், இல்லன்னு சொன்னா அந்த மனுஷன் பேசியே நம்ம கஜானாவை காலியாக்கிடுவார் போல் தெரியுதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு வயோதிகமான நிலையிலும் தன் தடுமாறாத நிலை குலையாத அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ள பெருமக்களும் இருக்கிறார். வயோதிகத்திலேயும் கூட ஒரு ஆளுக்கு தடுமாற்றம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வயோதிகத்திலேயும் கூட நிராசை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வயோதிகத்திலேயும் நம்மை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நாம் அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய இலகுவான வழி என்ன தெரியுமா? அதிகமா குர்ஆன் தெரிந்து ஓதும். அதிகமா குர்ஆனை ஓதக்கூடிய தன்மை இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு நிராசை வராது. பெருமக்களை ஓதக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பற்றிய விளக்கத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது அப்படி சொல்கிறார். ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான பருவங்கள் கட்டங்கள் இருக்கிறது. ஒன்று சிறுபிராயம், இன்னொன்று வாலிபம், இன்னொன்று வயோதிகம். சிறுபிராயம் என்பதை பொறுத்தவரையிலே மார்க்கத்தினுடைய எந்த சட்டமும் அவர்களுக்கு இல்லை. மார்க்கத்தினுடைய எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஆக்கில் பாலிகளுக்கு தான் அந்த சட்டம். அவர் வயோதிகத்தை, அதாவது ஒரு வயது வந்து அடைந்திருக்க வேண்டும், பருவ வயதை பெற்றிருந்தால் தான் மார்க்கத்தினுடைய எந்த சட்டமும். சிறுபிராயமா இருக்கும் பொழுது அந்த சட்டங்கள் அவருக்கு இல்லை. ஒரு ஆள் வயசுக்கு வந்ததுங்கிறத எப்படி நாம கணக்கிடுறது? சரியத்தது சம்பந்தமா எதுவும் சொல்லுதா? ஒரு ஆள் வந்து பருவ வயது வருவதற்காக அடையாளங்கள் என்ன? நாம சிலது விளங்கிக்கிறோம், சரியத்தினுடைய அளவுகோல் என்ன? ஒரு ஆள் பருவ வயதை அடைகிறார் என்பதை ஆண்களுக்கு மூன்று, பெண்களுக்கு கூடுதலா ரெண்டு வச்சு அடையாளங்கள் சொல்கிறார். ஒன்று வயது, இன்னொன்று தூக்கத்திலே அவருக்கு கடிதம் ஏற்படுவது, முடி முளைப்பது. இதுவெல்லாம் அவர் ஒரு பருவ நிலையை அடைகிறார் என்பதற்கான அடையாளம். பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய் அவர்களுக்கு ஏற்படுவது. அதே போல பெண்களை பொறுத்தவரையிலே கர்ப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டாகுவது என்பதெல்லாம் வயதிற்கு வந்துவிட்ட அடையாளம் என்று சொல்வார். ஆனால் சரியே, ஒரு மனிதர் வயதிற்கு வந்துவிட்டார் என்பதற்கான அளவுகோலாக பெண்களை பொறுத்தவரையிலே குறைந்தது 9 வயது, ஆண்களை பொறுத்தவரையிலே குறைந்தது 11 வயது, கூடுதலாக 15 வயது. 15 வயதுக்கு மேல அவருக்கு தூக்கத்தில் கழிதம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, முடி முளைச்சாலும் சரி முடி முளைக்காட்டாலும் சரி, அவர் வயதை அடைந்து விட்டார், பருவ வயதை அடைந்து விட்டார் என்று மாற்று சட்டம் சொல்கிறார். ஏனென்றால் நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அன் சலாதத்தின், மூன்று பேரை விட்டும் அல்லாஹ்வுடைய கலம் நீங்கிவிட்டது. திருவிள்ளை அவர் இஸ்திலாமாகும் வரை கடிதம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அல்லது அவர் 15 வயதை அவர் நிறைவாகும் வரை, 15 வயசு நிறைவாயிட்டாருன்னா அப்புறம் அவர் சிறுவர் என்ற நிலையிலிருந்து அவர் மாறிவிட்டார். அப்ப இருந்தே வாரிவங்கிறது ஆரம்பிச்சிருக்கு, அவருடைய பருவ வயது என்பது தொடங்கிவிட்டது. அதற்காக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுங்கிறது 15 வயது. இரண்டாவது தூங்குபவரை விட்டும் அல்லாஹ்வுடைய தலம் நீங்கிவிட்டது. அதே போல பயிற்சிக்காரரை செய்தனா அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் உஹதனுடைய யுத்தத்தில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அனுமதி கேட்டேன், உஹதிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று. அப்பொழுது எனக்கு 14 வயது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க.
ஆனால் அதற்கு அடுத்த வருடம் நடந்த ஒரு காரியத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபொழுது அப்பொழுது எனக்கு அனுமதி அளித்தார்கள். ஏனென்றால் நான் பருவ வயதை அடைந்து விட்டேன். அதனால பருவ வயது என்பது வயது ரீதியாக அதை கணக்கிடுவது என்று சொன்னால் 15 வயது சொல்லி பெருமக்கள் ஹதீஸினுடைய ஒளியிலே நமக்கு விளக்கம் சொல்வார். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய இளமையான பருவம் என்பது, அவருடைய இளமையான பருவம் என்பது எப்படி கிடைத்திருக்கிறது? தங்களுடைய இளமையிலே அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் சொன்னது, நமக்கு சொன்னதில்லை. சில விஷயம் அவங்களுக்கு சொன்னது நமக்கு சொன்னதில்லை இல்லையா? எப்படி அவங்க யாரிடத்திலும் சென்று பாடம் படிக்கவில்லை, நாம ஏன் யார்த்தையும் ஓதறதில்லை, ரசூலுல்லாஹி ஓதல்ல என்று சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி ஆடு மேய்க்கிறதுங்கிறது அவங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சொன்னது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பொறுத்தவரையில் அவருடைய இளமையிலே அவர்கள் செய்த காரியங்கள் என்னென்ன? ஆடு மேய்த்திருக்கிறார். மா பஅதல்லாஹு நபியன் இல்லா வகதனால் தான், உலகத்தில் எந்த நபியையும் அல்லாஹு தஆலா ஆடு மேய்க்காமல் எந்த நபியையும் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பவே இல்லை. எல்லா நபிமார்களையும் மூணு காரியம் ஒத்திருந்து, எல்லா நபிமார்களையும் மூணு காரியம், மாமின் நபியின் இல்லா வகதனால் தான், மாமின் நபியின் இல்லா வகத ஹஜ், மாமின் நபியின் இல்லா வகது நக்கஹ. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள், எல்லா நபிமார்களும் நிக்காஹ் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நிக்காஹ் செய்யலையே, வருவார்கள், நிக்காஹ் செய்வார்கள், குழந்தையும் பெற்றெடுப்பார்கள். ஹரீஸிலே வந்திருக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பின்னால நம்ம வரும்பொழுது கொஞ்சம் விரிவாக இந்த சமூகத்திலே தெரிய வேண்டிய பல செய்தி இருக்கிறது. பின்னால் உள்ள நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனை மாற்றப்படி நான் சொல்லுவேன். பெருமக்களே, ஆக நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். கர்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கராரி கராரி என்று சொன்னால் திருகங்களிலே ஒரு குறிப்பிட்ட அளவு திருகம். சில பேர் மக்காவிலே உள்ள ஒரு இடம் என்றும் அதற்கு விளக்கம் சொல்கிறார். சில திருகங்களுக்காக வேண்டி நான் மக்காவிலே குறிப்பிட்ட இந்த இடத்திலே நான் ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் என்று கர்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹுல் பஹாய், மிருகங்கள் ரொம்ப பலகீனமானது ஆடு. ஆடு மேய்க்கிறதுக்கு இறக்க குணமும் அதன் மீது பாசமும் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. மொத்தமா கொண்டு போயிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு வாய் என்று மொத்தமா கேட்டுப்பாங்க. அந்த ஆடு மேய்ப்பாளர் அந்த ஆட்டின் மீது எவ்வளவு பிரியமா இருக்கிறார் அப்படிங்கறத இங்க நாம வார்த்தையால சொல்றதை விட அங்க மேய்க்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கிறத நேரடியா பாக்கணும். நான் ஆடு மேய்க்கிற கூட்டத்துல எந்த ஊர்ல இருந்து ஆடு மேய்ச்சிருந்த ஒரு வருடத்துல ஆடு மேய்க்கல, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அந்த ஆட்கிட்ட போய் ஒரு நாள் நைட்டு ஊர் அங்க தங்கி இருந்தேன். ஒரு மாலை நேரத்துல போய் அவங்க ஒரு சத்தத்தை கூட அந்த ஆடு அடையாளம் காணும். ஒரு ஆட்டினுடைய சத்தத்தை கொண்டு இவர் அடையாளம் விளைஞ்சு கொள்கிறார். அதன் மீது உள்ள ஒரு பாசம், அதன் மீது உள்ள ஒரு பரி, இந்த பரிவையும் பாசத்தையும் அல்லாஹ் தஆலா அது ஆட்டின் மீது தொடங்கி படைப்பினங்களின் மீது நபிமார்களுக்கு திருப்பி விட்டார். உலகத்தில் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா ஆடு மேய்த்தது. திருமக்களே, அத்தோடு ஆடு என்பது பறக்க பறக்கத்தின் நேக்க நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். டஜன் கணக்கில் குட்டி போடக்கூடிய உலகத்தில் பிராணிகளும் கூட பெருகவில்லை. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வரையிலே அறுக்கப்படக்கூடிய ஆடுகள் உலகத்தில் இல்லாமலாகிவிடும். லட்சக்கணக்கிலே அழைக்கப்படுகிறது ஆடு முடிஞ்சு போய் எங்கேயும் சொல்லப்படுறது. ஏனென்று சொன்னால் அந்த ஆட்டிலே பறக்கத்திருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதிலே பறக்கத்திருக்கிறது அருமையான பெருமக்களே, எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பொறுத்தவரையிலே தங்களுடைய திருவிராயத்தில் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஷாம் தேசத்திற்கு அவர்கள் பயணம் சென்றிருக்கிறார்கள் வியாபார நிமித்தமாக. அதே போல ஹெல்புல் புதூர் என்ற ஒரு தங்கத்தை அமைத்து சில விதமான பொது சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாளிகம் எப்படி கழித்தது, சாந்தேசத்திற்கு பயணம் செய்திருக்கிறார்கள், ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள், தங்கம் அமைத்து பொது சேவைகளை செய்திருக்கிறார்கள். நுபுவத்திற்கு முன்னால் உலகத்தை நமக்கு வழிகாட்டியாக அந்த விஷயத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வாலிபம்ங்கிறது நினைத்ததை சாதிக்க இயலும் பருவம். நாம் நினைத்ததை சாதிப்பதற்கான ஒரு மகத்தான பருவம் வாலிபம்.
அதே போல சீக்கிரம் கெடக்கூடிய பருவமும் வாலிபன் சீக்கிரம் கெட்டுவிடக்கூடிய ஒரு பருவமும். அதனால்தான் அது குறித்து அருமை நாயகம் செல்லுதான் செல்லும் கடுமையாக எச்சரித்தும் இருக்கிறார்கள், அது குறித்து ரொம்ப பாராட்டியும் இருக்கிறார். வாலிபர்களை குறித்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் அரசிலே ஏழு கூட்டம் ஒதுங்கும், எந்த நலனுமே இல்லாத அந்த அரசுடைய அந்த கியாமத்தினுடைய நாள், அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த கியாமத்திலே ரப்பினுடைய அரசின் நிழலை ஒதுங்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தங்களுடைய வாலிபத்தை கழித்தார்களே அப்படிப்பட்ட நன்மக்கள் என்று அருமை நாயகம் சொல்லுவார்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாலிபர்களின் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் கபூல் செய்து அருள்வார்கள். திருமக்களே, அந்த வாலிப பயந்து அந்த பருவத்தை அல்லாஹுவின் பொருத்தத்திலே கழிப்பது என்பது ஒரு மகத்தான பாக்கியம், ஒரு மகத்தான பாக்கியம். நாலு காரியம் குறித்து பதில் சொல்லாதவரை ஒரு மனிதனுடைய காரணி எடுத்து வைக்க முடியாது. அதிலே ஒன்று அவனுடைய வாலிபத்தை குறித்து, உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய், அதே நீ எப்படி இருந்தாய், உன்னுடைய அணுகுமுறை, உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய பார்வை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, அது மிக சிறந்த பருவம், மிக நல்ல பருவமும் கூட. அதனாலதான் சொர்க்கத்திற்கு எல்லாரையும் அல்லாஹால வாலிபர்களாக அனுப்புவான். ஒரு வயதான அம்மா சொல்லா சொல்ல வந்து கேட்டாங்க இல்லையா, நாயகமே நான் சொர்க்கம் போவனா, கிழவியெல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்கட்டாங்க சொல்லா. அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, கிழவியெல்லாம் சொர்க்கம் போக மாட்டாங்க சொல்லா கூப்பிட்டு சொன்னாங்கன்னா கிழவி போக மாட்டாங்க. இன்ன அன்சான உன்ன அவர்களை எல்லாம் ஒரு முழுமையான படைப்பாக ஆக்கி வாலிப பெண்களாக கன்னி பெண்களாக ஆக்கி சொர்க்கத்தினரை போ அல்ல குர்ஆன். அப்படித்தான் யாரும் அயோத்தியமான நிலையில சொர்க்கத்தில் அல்ல, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் இருக்கும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம் இருக்கும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு இருக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது இருக்கும், நமது உயிரின் மீதான கண்மணி நாயகம் சொல்லாமுடைய குணம் இருக்கும். அவ்வளவு மகத்தான பாக்கியம் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த தன்மை. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம், நமது உயிரின் மீதான கண்மணி நாயகம் சொல்லாமுடைய மகத்தான குணம். யாருக்கும் தாடி இருக்காதாங்க சொர்க்கத்துல, யாருக்கும் தாடி இருக்காது சொர்க்கத்துல தான். துன்யா சொர்க்கம் அல்ல, அதனால அங்க வரக்கூடியவங்க என்ன செய்யணும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா தாடி வைக்கணும். அதுக்கு சில சில ஆட்கள் முன்னாடி இதனாலதான் அதுக்கு முன்னால வரமாட்டேன், எதையாவது ஒண்ணு சொல்லி நீங்க ஒதுங்கி வச்சிருக்க போல் தெரியுது. பெருமக்களே, உலகத்தில் உள்ள எல்லா கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கு அதுதான் வித்தியாசம். உலகத்தில் உள்ள மற்ற கூட்டம் எல்லாம் இருக்குது, மூணாவது ஆளை பத்தி பேசும், இருக்கிறவங்க கைதட்டிக்குவாங்க சந்தோஷப்படுறாங்க. நாம அப்படி இல்லை, நான் உங்க குறைகள் இதா இருந்தா சொல்லுவேன், நீங்க எங்கிட்ட இருந்தா குறைகளை சொல்வீங்க. நாம் குறைந்து விடுவதற்கும் கீழ்நிலையில் இறங்கி விடுவதற்கும் அல்ல, நாம் நிறைவை பெறுவதற்காக திருமக்களே. அதனால இன்ஷால்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்ச்சியில நாம கடந்த அந்த பரக்கத்தினுடைய விளைவு, கண்மணி நாயகம் சொல்லாத்தனுடைய மகத்துவமிக்க அந்த சின்னத்தான நிலையில் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறது இல்லையா, மரணத்திற்கு பின்னாலும் கபரிலே வைக்கப்பட்ட உடனே கண்மணி நாயகம் சுதாசனுடைய முபாரக்கான தோற்றம் நமக்கு காட்டப்படும் என்று வருகிறது. அல்லாஹுடைய ரசூல் நம்முடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கும் பொழுது நாம் அந்த சுன்னத்தான கோலத்தில் இருந்தால் எவ்வளவு திருநதி அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எல்லாரும் நீயே பிரச்சிக்கலாமா, இல்லாதவங்களும் மனதில் ஆழமா அழுத்தமா நீயே பிரச்சிக்க. திருமக்களே, யாருக்கும் தாடி இருக்காது சொர்க்கத்துல, ஆனா ரெண்டே ரெண்டு பேருக்கு இருக்குமா, யாருக்கும் தாடி இருக்காது. அதன் சொல்றாங்க சில விஷயங்களை நீங்க உடனே சொல்லிடாதியா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க பேச எதிர்த்து அவங்க பேச்ச கேட்க கூடாதோ. அது சொல்றா சில விஷயங்கள் நீங்க உடனே சொல்லிடாதியா, யார் அந்த ரெண்டு பேர் நாளைக்கு சொல்றோம்னு சொல்லணும். திருமக்களே, சொர்க்கத்துல யாருக்கும் தாடி இருக்காது, ரெண்டே ரெண்டு பேரை தவிர அந்த ரெண்டு பேருக்கு தாடி இருக்கும். மற்ற யாருக்கும் எந்த நபிமார்களுக்கும் சரி யாருக்கும் சரி தாடியே இருக்காது. ஒரு ஆள் செய்தா அபுல் பசர், மனித குலத்தின் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்னா பலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்தி
அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தான் விரும்பிய ஒரு தோற்றத்தில் படைத்தார். படைக்கும் பொழுதே தாடியோட படைச்சிட்டான். படைக்கும் பொழுதே அல்லாஹ் தாடியோட படைச்சிட்டான். அதனால அல்லாஹு தஆலா இருக்க மாட்டான். அவன் விரும்பி படைத்த ஒரு தோற்றம் உலகத்தில் முதல் மனிதர். அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் தாடியோட தான் இருப்பாங்க. இன்னொரு ஆள் யாருன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு. ஏன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமினுடைய தாடி குர்ஆனை கொண்டு ரிசுப்படுத்தப்பட்டிருக்கிறது, உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக சென்ற நேரத்திலே இங்க சில பேர் சேர்ந்து சிலை வணக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கோபப்பட்டு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமினுடைய தாடியையும் தலையையும் பிடித்து உலுக்கினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னாங்க. அப்பதான் அவங்களுக்கு சொன்னாங்க, நடக்கும் பொழுது தடுக்க கூடாதுங்கிறதுக்காக தடுக்கத்தான் செய்யணும், ஆனா நான் சொன்ன பிளவு பட்டுருவாங்க, நீங்க வந்து சொன்னா ஒண்ணு போடுவாங்க. சமுதாயத்தில் பிளவு இருக்கிறது பெரிய அபாயம். சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்கிறது அது அது மிக கொடியமா கொடுமையாக. அதனால் சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அமைதியா இருந்தேன். அதற்கு ஆரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கபூல் செய்தாங்க, அல்லாஹ் அதை ஆமோதிக்கிறான். பாருங்க சமூகத்தினுடைய பிளவு என்பது எவ்வளவு கடுமையானது, அதையும் நாம் அந்த இடத்துல விளங்க. ஆக ஆரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடி குர்ஆனை கொண்டு அது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் ஒருவேளை அவங்க தாடி இல்லாமல் சொர்க்கத்தில் ஆக்கப்பட்டால் குர்ஆனின் வாக்கு என்ன ஆகும்? அதனால சொர்க்கத்துல ரெண்டு பேருக்கு தாடி இருக்குமா? ஒரு ஆளு செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றொருவர் செய்தனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும். இந்த வாலிப பருவம் என்பது அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு மகத்தானது. அதனால்தான் சொர்க்கத்தில் அனுப்பக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா வாலிபர்களாக ஆக்கி அனுப்புகிறார் என்று சொன்னால் இந்த பருவத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறார், இந்த பருவத்தை அல்லாஹ் நேசிக்கிறார், இந்த பருவம் மகத்துவமிக்கது என்று அல்லாஹ் சொல்கிறார். இது மேன்மையானது என்று அல்லாஹு தஆலா பாருங்க. அருமையான பெருமக்களே, அதனால்தான் குர்ஆன் கரீமிலே சையிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறார். இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தன் நேசரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ்வே சொல்றாங்க எவ்வளவு மகத்தான பாக்கி, எவ்வளவு மகத்தான பாக்கி. நேசரா ஏன் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா நாலு காரியங்கள் அவங்கள்ட்ட இருந்தான். நாலு காரணத்தினால் நேசரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான் வ ஜஸதஹு இலன் நீரான் வ மாலஹு இலல் வைபான் வ புனஹு இலல் குர்பான். நாலு அம்சம் அவங்கள்ட்ட இருந்துச்சான். அவங்க கல்ப அல்லாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமா எதுவுமே விருப்பமே கிடையாது. அல்லாஹ் விரும்புறானா தான் விரும்பிவான், அல்லாஹுடைய விருப்பமா தான் விரும்புவான். கஷ்டமானது இல்லையா, ஒரு நண்பன் அவரை கஷ்டப்படுத்தலாமா கேட்டாங்க. நபிமார் இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நபிமார்களை பொறுத்தவரையில அனுமதி கேட்டு தான் நம்மள்ட்ட அனுமதி கேட்டுவாங்க கேட்டாங்க. ஏன்னா நம்ம அனுமதி கொடுக்க மாட்டோம், நபிமார்களை பொறுத்தவரையில அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் ரூஹு வாங்கணும். அவன் உங்கள்ட்ட ரூஹு வாங்கலாமான்னு கேட்டாங்களாம். இப்படி திரும்ப அவங்க கேள்வி கேட்டாங்களாம். அல்லா இடத்துல கேட்டவர்களுக்கு போயிட்டாங்க. அல்லா சொன்னானா ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை சந்திப்பதற்கு தேட்டவில்லையான்னு அல்லாஹ் கேட்டு விட்டான். இதைத்தான் நான் தேடினேன். குற்பம் கலீலாக அல்லாஹ் தேர்ந்த கல்பை ஒப்படைத்த அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்யும் மகத்தான அந்த பண்பு வந்துவிட்டால் ஈமான் நிறைவாகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னான். அதனால கல்பை ஒப்படைத்தாங்க, அதனாலேயே அவங்க கலீல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ரெண்டாவது ஜஸதஹு இலன் நீரான், அவங்களுடைய உடலை நெருப்புக்கு கொடுத்தார். உடலை நெருப்பு கொடுத்தான். உறுதியா தெரியும் எவ்வளவு கொடுமையான முறையிலே அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நெருப்பு. எந்த அளவுக்கு அந்த நெருப்புல அவங்கள தூக்கி போடப்பட்டாங்கன்னு சொன்னா போடப்படும் பொழுது நிர்வாணமாக்கி போட்டாங்களாம்.
கியாமத்தினுடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடை அணிவிக்கப்படும். முதன் முதலாக யாருக்கு ஆடை அணிவிக்கப்படும் தெரியுமா? அப்பலுமை இக்குசா ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதன் முதலில் கியாமத்திலே ஆடை அணிவிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்று கண்மணி நாயகம் சொல்லுவார்கள். உலகத்தில் நம்ம ஏதாவது மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டா அல்லாஹ் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்லைங்க. நாம கஷ்டப்படுறது அல்லாஹுக்கு என்ன சுகம்? அல்லாஹ்தான் அதை பார்த்து ஆனந்தப்படுகிறான், மகத்தான பகரத்தை கொடுக்கிறான். உலகத்தில் நாம படக்கூடிய ஒரு சின்ன கஷ்டத்திற்கும் பகரத்தை கொடுக்காம தப்பு விடுவது. கியாமத்தினுடைய நாளையில எல்லாரும் மயக்கப்பட்டுருவாங்க. ஹதீஸ்ல வருது இல்லையா, எல்லாரும் மயக்கம். சொன்னாங்க, நான் தான் மயக்கத்திலிருந்து முதன் முதலாக தெளிந்து எழுவேன். அவ்வளவு மை யுபீப்பு அன, மயக்கத்திலிருந்து முதன் முதலாக எழுந்திருப்பவன் நான் தான். எல்லாரும் மயக்கத்துல தான் இருப்பாங்க. நான் எழுந்திருச்சு தான் அதற்கு அபுபக்கர் சித்திகர்லா தரன் அவங்களையும் ஓரிபுர கத்தா எழுப்பிட்டு இன்சாரை இஸ்லாமியை கூப்பிட்டு ஜன்னத்தின் பக்கையில போய் எல்லாத்தையும் எழுப்பிட்டு வருவேன்னு சொன்னாங்க. நான் தான் முதலில் எழுந்திருப்பேன். ஆனால் நான் எழுந்திருத்து பார்த்தால் பைதன்ஹுவூசாவி அரிசிர் ரஹ்மான், அல்லாஹுடைய அரிசிக்கு பக்கத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அணிவித்து பாருங்க. நான் தானே முதலில் எழுந்திருக்கேன், இவங்க அரிசி வந்து எங்கோ சொன்னாங்க என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மயக்கமே கொடுக்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி அரினி அன்புரு இலை லட்சஹா, உன்னை காண வேண்டும் எனக்கு ஆசையாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்னால் அன்தராணி, அது இயலாது மூசா. இல்லை ரப்பே, உன்னை காண வேண்டும் என்று தேசமாக இருக்கிறது, நடக்காது மூசா. திரும்ப கேட்கிறார்கள், அல்லாஹ் மறுத்து விட்டான். திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, அதனால ஒதாக்கின் உண்டூர் இலல் ஜபல், இந்த மலையில் இந்த மலையிலே என்னுடைய பேருடையின் பிரவாகத்தை வெளிப்படுத்துகிறேன். அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அதனுடைய ஒரு பகுதியை வெளிப்படுத்தி காட்டுகிறேன். குர்ஆனுடைய வரலாறு, மலையிலே பலம்மா தஜல்லா ரப்பூலில் ஜபலி ஜஅலஹு தக்கா வ கர்ர மூஸா ஸஹிகா. அல்லாஹ்வுடைய அந்த பேரொளி பிரவாகம் மலையிலே வெளிப்பட்ட நேரத்தில் மலை சுகல் சுகலானது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கப்பட்டு விழுந்து விட்டார். குர்ஆன் சொல்கிறது பலம்மா பா கால சுகலான. உலகத்தில் அவர்களுக்கு இந்த மயக்கம் வந்துவிட்ட காரணத்தினாலே கியாமத்திலே மயக்கம் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ்வுக்காக ஏதாவது ஒரு சின்ன கஷ்டத்தை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் அவ்வளவு உயர்வான். நல்ல தூக்கம் வருது, வாங்கி சொல்றாங்க, எழுந்திருச்சு நாம போறோம்னு வைங்க பெருமக்களே, தூக்கம் வருது, வாங்கி சத்தம் கேட்குது, முடிக்கிறாரு, குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, போத்திட்டு படுக்கிறார், அவருக்கும் தூக்கமா தான் இருக்கு, அலுப்பா தான் இருக்குது, ராத்திரி நேரம், அடுத்த நாள் லீவு தானே, கொஞ்சம் எதையாவது பார்த்துட்டு எதிர்த்து படுப்போம் செஞ்சுதான் படுத்தாரு. பாக்குறது போல ஆதரிக்கிறோம் சொல்லாதீங்க, நடக்கிற காரியம் சொல்றேன். அப்ப அதனால அப்படிலாம் பாத்துட்டு தான் படுத்தாரு, இருந்தாலும் வாங்க சொல்றாங்க. நான் கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு போறேன், ரெண்டு ஒன்னாங்க, வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அபமன் காணன் கமன் காண பாசிப்பா அந்த கேட்கிறான். ஈமான் கொண்டு நல்ல அமர்களை செய்பவர்களும் பாவத்தை செய்பவர்களும் ஒன்றா? நாயத்தோன் எப்படி ஒண்ணும் அல்லாஹ் பெருமக்களை. கியாமத்தினுடைய நாளையிலே மயக்கம் ஏற்படாததற்கான காரணம் உலகத்தில் ஏற்பட்டு விட்டது. செய்த காரியத்திற்கு அல்லாஹ் பல வகையில கூலி கொடுப்பான், நம்ம வாழ்க்கையிலேயே கொடுப்பான், மரணத்திலேயே கொடுப்பான், சந்ததிகளுக்கு கொடுப்பான், சந்ததிகளையும் தொடர செய்வான், ஒருவேளை ஆசிரத்தில் எல்லாம் சேர்த்தும் கொடுப்பான். இங்கேயும் கொடுத்து அங்கேயும் கொடுக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லி வந்தோம், அல்லாஹு தஆலா அவர்களை கலீலாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் தங்களுடைய கல்வி இருப்பிடத்தில் ஒப்படைத்தார்கள், தங்களுடைய உடலை நெருப்புக்கு கொடுத்தார், தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் விருந்தினர்களுக்காக செலவழித்தார்கள். அபு லைபான் விருந்தினர்களின் தந்தை எதிர்த்து இப்ராஹிம் அதை பற்றி வரலாற்றில் பல செய்திகள் இருக்கிறது. தாங்கள் பெற்றெடுத்த செல்வ மகனை, நீண்ட காலம் தவம் இருந்து தாங்கள் பெற்றெடுத்த செல்வ மகனை அல்லாஹுவின் திருப்திக்கான அறுப்பு பணியில துணிந்தார். இந்த நான்கு காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை கலீலாக தேர்ந்தது. இந்த நான்கு காரணங்களினால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அவருடைய பகுத்தறிவு தந்தை கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான். சொல்லும் பொழுது வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, சமீஅனா பத்தன் யுகாலுஹு இப்ராஹிம், ஒரு வாலிபர் சொன்னார், ஒரு வாலிபர் சொல்ல நாம் கேட்டோம், அவர் பெயர் தான் இப்ராஹிம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். அந்த பருவம் என்பது
அல்லாஹுவை மறக்கடிக்க செய்வதற்கான பல சூழல்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹுக்காக ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதை பாராட்டுகிறான், அதை விரும்புகிறான், அதை அவன் வரவேற்கிறான். அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே பன்யனா பத்தன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னான். அதே போல அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குர்ஆனிலே உள்ள ஏழு வாலிபர்களை பற்றி வரலாறு வருகிறது. எனவே வாழ்வினுடைய அடித்தளமான அசலான நிலை என்பது வாலிபம். இந்த வாலிபத்தில் நாம கவனிக்க வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது, நமக்கு அதற்கு வழிகாட்டுகிறார்கள் வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களே, நன்றாக நம்முடைய கல்விலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய அசலான விஷயம் என்பது யாருடன் நாம் பழகுகிறோம். இது முதல்ல கவனிக்கும். அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் தீனில் தான் இருக்கிறான். நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படிதான் இவன் இருப்பான். அவரை போலதான் குணம் இவருக்கு வரும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னா ஒரு ஆளுடைய குணம் இன்னொரு ஆசை இல்லாம ரெண்டு பேரும் சேரவே முடியாது. யாரா நீங்க பாருங்க, நாம யாரோட சேர்றோம், அவற்றை நம்மகிட்ட என்ன பிளஸ் இருக்குது யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லாம ரெண்டு பேரும் சேரவே முடியாது. சில பேர் ஒரே ரூம்ல இருப்பாங்க, ரெண்டு பேர் நண்பர்களா இல்லாம இருப்பாங்க, சில பேர் எங்கேயோ இருப்பாங்க, ரெண்டு பேர் நண்பர்களா இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர்த்தையும் ஏதோ ஒரு குணம் இருக்கும், அப்படி இல்லாம ரெண்டு பேரும் சேரவே முடியாது. ஒரு மனிதனுடைய தீன் என்பதை அவனுடைய நண்பனை வைத்துத்தான். எனவே நீங்கள் யாரிடத்தில் நட்பை வைத்திருக்கிறீர்கள் அதை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களுடைய தீன். உலகத்தில் மனிதர்கள் உருவாக்கப்படுவதே ரெண்டு அம்சங்கள்னாலதான். ஒன்னு பெற்றோர்களால், ஒன்று பெற்றோர்களால், இன்னொன்று சுற்றுச்சூழலால். சுற்றுச்சூழல் முக்கியமானது நட்பு. பெற்றோர்களால் தான் மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். உஸ்தாது பெருந்தகை சங்கக்குரிய கமாலுதீன் அதிரத்தவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, காப்பியாசிரன் ஆதிரா இருந்தவர்கள் அல்லாஹு தஆலா அவங்களுடைய நீண்ட ஹயாத்து கொடுக்கணும், பெரிய கல்விமான் அதிரத்தவங்க சொல்லுவாங்க, எப்பா கல்யாணம் முடிக்க முந்தி ஒழுக்கம் ஆயிரம் என்ன பிள்ளை என்பது அல் வலது திருள் வாரி, பிள்ளை என்பது பெற்றோரின் ரகசியம் என்று சொல்வார்கள். பிள்ளை என்பது பெற்றோரின் ரகசியம். பிள்ளை ஏதாவது கேட்ட பண்ணா அடிக்க வேண்டிய பிள்ளையே இல்லை. பிள்ளை என்பது பெற்றோரின் ரகசியம். அந்த குழந்தை உருவாகும் நேரத்தில் நீ எந்த குணத்தில் இருந்தாயோ அந்த குணத்தில் உன் பிள்ளை இருக்கிறான் அர்த்தம். கோபப்பட்டு அடிக்க வேண்டியது அங்கே ரெண்டு அம்சத்துக்கு, அதாவது பெற்றோர்களுடைய ரகசியம், ரெண்டாவது சுற்றுச்சூழல். பெற்றோருடைய ரகசியம்னா நூ அலைஹிஸ்ஸலாம் மகையன் காபிரா போனாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நூ அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி இல்லையா, மகையன் காபிரா போனாரு, அதனால சுற்றுச்சூழல். ரெண்டாவது, அந்த சுற்றுச்சூழல்ல பலது இருந்தாலும் கூட பிரதானமானது நட்பு. அதனால் வாலிபர்கள் அசலாக கவனிக்க வேண்டிய விஷயம், தாங்கள் யாரோட தோழமை வச்சிருக்கிறோம். கியாமத்துல கவலைப்படுவாங்களாம், யா வைலத்தாலை தனி லம்மத்தகிது புலானம் கலீலா, எனக்கு வந்த கை செய்தமே நான் இன்னவனை என்னுடைய நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, அவன் தானே என்னை இப்படி ஆக்கி போட்டான்னு சொல்லி கவலைப்படுவாங்களாம். கியாமம் நல்ல நண்பர்களாக இருந்தால் சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ் இல்லாவை யோமைவின் பாதகம் இல்லி பாதின அதுவும் இல்ல முத்தகி, நண்பர்கள் கியாமத்திலே விரோதிகளாக மாறிவிடுவார்கள். ஆனால் முத்தகின்களை தவிர இறையற்றம் உள்ளவர்களை தவிர என்றார். எனவே வாலிபர்கள் அசலாக கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், தாங்கள் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம். ஏன் சொன்னா இரும்பு இருக்குது இல்லையாங்க, அந்த இரும்பை கூட நீங்க உப்புல கொஞ்ச நாள் உப்பு வெடியில போட்டு வைங்க, என்ன ஆயிரும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். இரும்பு நாங்க வலிமையானதுதான், உப்புங்கிறது சாதாரணமானதான், அது துருபுடிச்சு ஒண்ணு இல்லாம ஆகி போயிடும். எதனோடு சேருகிறதோ அந்த நிலைமையை இதனை பாதிக்க செய்யும். நட்பு என்பது அவ்வளவு வலிமையான, நட்பு என்பது அவ்வளவு வலிமையா இருக்கு. இன்னைக்கு பெற்றோர்களே என்ன செய்யறாங்க, தாங்க ஏதாவது காரியத்தை சாதிக்கணுமானா அவன் நண்பனை தான் பிடிக்கிறாங்க. நீ சொல்லுப்பா, ஒரு கதையும் நடக்க மாட்டேங்குது, நீ சொல்லு. நண்பர்களை தான் பிடிக்கலாம். நட்பு என்பது அவ்வளவு அடித்தளமானது, அவ்வளவு முக்கியமானது. அதனால வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் யாரிடத்தில் தோழமை வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்கும். அதே போல் அந்த பருவம்ங்கிறது இருக்கிறத நிதானித்து ஆய்ந்து நடக்க வேண்டிய ஒரு பருவம். எதிரை போய் தப்புன்னு விழுந்துடக்கூடாது. ஆயத்த அதிகம் சொன்னா கூட விழுந்துடக்கூடாது. சொன்ன நல்ல மக்கள் யார் தெரியுமா, ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா, ஆயத்துக்களை ஓதப்பட்டால் கூட குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக போய் விழுந்துட மாட்டாங்க.
எல்லாரும் ஆயத்தானு சொல்றான், எல்லாரும் ஆயத்தானு சொல்றான். உலகத்துல வழி கட்டவங்க எல்லாரும் யாரா இருந்தாலும் அவங்க வேற எதையாவது ஒண்ணு ராமாயணத்தை இதுதான் அது சொல்லலையே, அவங்களும் ஆயத்தம் சொல்றாங்க. நாங்க ஒரு கூட்டத்துக்கு வாங்க போயிருந்தோம், என்ன துஷ்டா நீங்க இருக்குது இஸ்லாத்துல இப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நாங்க தான் சத்தி இஸ்லாத்துல இருக்கோம். அப்படியா என்ன அப்படின்னு சொல்றீங்க, வேற யாராவது நீங்க சீயான் பேர் வச்சிருக்கீங்களா? நாங்க வச்சிருக்கோம். சரிங்க, என்ன வச்சா என்ன குரான் நல்லா சொல்றான் ஆஸ்தா வச்சு அப்படி ஒண்ணு தனியா சொல்லலையே, என்ன சொல்றாங்க சீஎஸ் இப்ராஹிம் இஸ்லாமுடைய கூட்டம் நல்லா சொல்றான். முதல்ல அதுக்கு சொல்ல முடியும், அவர் சொன்னார் குரான் எடுத்துட்டு வாங்கன்னார், எனக்கு ஒதுவும் இல்லைன்னு சொன்னார். அதனால என்னன்னு சொன்னார், அதனால என்னன்னா விளங்க இல்லையேன்னு சொன்னார். குரானுடைய ஓரத்துல வெள்ளையா இருக்குது இல்லையா, அது எதுக்குன்னு அவர் திரும்ப கேட்கிறார். குரானுடைய ஓரத்துல அந்த எழுத்தப்பட்டது எழுத்துக்கு மேல வெள்ளையா இருக்குது இல்லையா, அது தொடலாமா? உள்ள தொட்டக்கூடாதா? திருமக்களே, எதிரை ஆயத்த அடிகளை சொன்னால் கூட அல்ல குரான் சொல்றான் விழுந்த கூட. கேரளாவில் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி சொல்வார்கள், தேர்தலில் போட்டிட்டாராம், ஒரு ஆள் மரம் சின்னத்தில் போட்டிட்டார், மான் சின்னத்தில் போட்டிட்டார், மான் சின்னத்தில் போட்டிட்டார், பயன் செய்தாராம். நீ மரத்துக்கு ஓட்டு போடாதீங்க, நான் சொல்ல அதுதான் சொல்றான். சொன்னானே இந்த மரத்துக்கிட்ட போயிடாதியோ ஆத்மா போயிருவியோ. சொல்லப்பட்டது ஆயத்து தானே, எனவே ஆயத்தை சொல்லப்பட்டால் கூட அதுல கவனமா இருக்கும். அப்ப என்னங்க ஆயத்து சொல்லும் பொழுது அதிகம் சொல்லும் பொழுது கவனமா இருக்குன்னா என்ன? ஒரு அளவுகோலை மாத்திரம் வைங்க திருமக்கள், ஒரு அளவுகோல் குறிப்பாக விளங்குவதற்காக. ஒரு ஆயத்துக்கு சிறந்த விளக்கம் என்ன தெரியுமா? ஆயத்து விளக்கம் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்த சந்திரசூட் சாபானு வழக்கிலே ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சும்மா சொல்லலங்க, ஆயத்தை உதாரணம் காட்டிதான் சொன்னாரு. ஒலில் முசல்ல காட்டி மத்தாரம்பில் மகரூ தலாக்கிடப்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்கு மத்தா சில விதமான சுகத்தை சில விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நல்லா சொல்றான். எனவே ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் ஆயத்தை சொல்லித்தான் சொன்னார். ஆனால் இந்த உம்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கல? அந்த மத்தா என்பதற்கு கண்மணி நாயகம் சொல்லுவாரே சொன்னான், நீங்கள் சொல்வது போல் அர்த்தம் சொல்லவில்லை என்று தள்ளியது. அதனால ஆயத்தை சொல்லப்பட்டால் இதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் என்னன்னு சொன்னா, அந்த ஆயத்துக்கு சிறந்த விளக்கம் ஆயத்து. ஒரு ஆயத்துக்கு சிறந்த விளக்கம் ஆயத்து, அதுக்கு அடுத்து அதுக்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், அதுக்கு அடுத்து அதுக்கு சிறந்த விளக்கம் சஹாபிகளின் விளக்கம், அதற்கு அடுத்து சிறந்த விளக்கம் சாபிகளின் விளக்கம். இந்த அணுகுமுறையில எந்த ஆயத்தை பார்த்தாலும் யாருக்கு வழிகேடு வர, சும்மா நம்மளை மட்டும் சொல்லிட்டு இருந்தா போயிடும் சிக்கலாயிடும். அந்த ஆயத்திற்கு எப்படி ஆயத்து விளக்கம் சொல்கிறது அதை பார்க்கணும். சிராபல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அல்லாஹ் தாலா யாருக்கு உபகாரம் அருளினானோ அப்படிப்பட்ட நன்மக்களின் பாதை அந்த அன்னான் தாரையும் என்றார். அல்லாஹ் யாருக்கு உபகாரம் செய்தானோ அந்த பாதை என்று சொன்னால் யாருக்கு உபகாரம் செய்தான்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் இழக்கிறார், அன்னம் அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் அதை விளக்கிறான், அப்ப உபகாரம் செய்தவர்கள் என்று சொன்னால் யார்? நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். ஆயிரத்து ஆயிரத்து விளக்கம் ஆயத்துக்கு ஹதீஸ் விளக்கம், வாபுது ரப்பக்கு ஹத்தா யதீகல் யகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா யகீன் வரவரை இபாதத் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிற ஒண்ணு தொழுதெல்லாம் கிடையாது, ஏங்க உங்கள மாதிரி ஆளுக்கும் தொழணுங்கிற என்ன விஷயங்க? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் யகீன் இருக்கிறங்கிற அல்லாஹ் இருக்காங்க சொல்றான், யகீன் இருக்கிற யகீன் வர்றவரை தொழுவுங்க. வாபுது ரப்பக்கு ஹத்தா யதீகல் யகீன், யகீன் வர்றவரை உறுதி வர்றவரை நீங்க தொழுவுங்க. ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஆயத், அதற்கடுத்து ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஹதி. எச்சத்துக்கு வெளிப்படையா அர்த்தம் வச்சுங்க, மண்கான தீஹாதி ஆமா போவதில் ஆசிரத்தி ஆமா, உலகத்தில யார் குருடரோ அவர் ஆசிரத்திலும் குருடர். ஐயோ பாவம், இப்படி அர்த்தம் வைக்கலாமா? குரான்ல வெளிப்படையா பார்த்து அப்படிதான் அர்த்தம் வைக்கணும்.
உலகத்தில் யார் கருத்து குருடர்களாக இருக்கிறார்களோ ஆகிலத்தில் அவர்கள் நிஜ குருடர்களாக இருப்பார்கள். விளக்கம் அதனால எதிலையும் போய் தப்புன்னு விழுந்துடக்கூடாது. அது எதா இருந்தா உன்னை குறிப்பிட்டு சொல்லல, எந்த காரியமா இருந்தாலும் சுதாரித்து யோசித்து துவா செய்து இத்திகாரா செய்து அல்லாஹ்விடத்தில் அது சம்பந்தமாக நான் உருகி கேட்டு அதுக்கு பிறகு நிதானமா காரணிட்டு எல்லாம் போன பிறகு அப்புறம் போச்சே போச்சேங்கிறத ஒரு அர்த்தம். ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஆயத், ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், அதுக்கடுத்து ஆயாத்துகளுக்கு சிறந்த விளக்கம் சஹாபிகளின் விளக்கம். அல்லாவுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க, உருள் அமருக்கு கட்டுப்படுங்க. உருள் அமர் என்று சொன்னால் என்ன? காரியமுடையவர்கள், ஆட்சியாளர்கள். உருள் அமர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்துல்லாஹி அர்த்தம் செய்கிறார். உருள் அமர் என்று சொன்னால் என்ன? உருள் சித்துகுடையவர்கள், சித்துகுடையவர்கள். சித்துகுடையவர்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கம் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அவங்க ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஆயத், ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் ஹதீஸ், ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் சஹாபிகளின் விளக்கம், ஆயத்திற்கு சிறந்த விளக்கம் தாபியங்களின் விளக்கம். உதாரணமா தாபியங்களுடைய ஒரு விளக்கத்தை பாருங்க. அல்லாஹ் கேட்டான், கேட்டான் கையில என்ன வச்சிருக்கிறீங்க? ஒரு குச்சியை வச்சிருக்கிறேன், இதை வச்சு நான் ஊனி நடப்பேன், எனது வகைகளை படிச்சு போடுவேன், நான் படிச்சுவேன், எனக்கு இதை கொண்டு பயன்பாடு. ஒரு சாலிக்கும் மசனுக்கும் பேசுற விஷயமாங்க. ஒரு அல்லாஹ் அடியான எங்கேயுமே சந்திச்சு பேசுறதா இல்ல, சந்திச்சு பேசுறதா குரான்ல சொல்லப்பட்ட செய்தியில அக்கா கேக்குறானா? உன் கையில என்ன வச்சிருக்கியோ? இதான் பெரிய கேள்வியா? இவங்க பதில் சொல்றாங்களா? குச்சி வச்சிருக்கிறேன், கம்பு வச்சிருக்கிறேன். இதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் சாபியங்களிலே ஒரு பெருமகான் சொல்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் அப்படி அல்ல. என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அசாய, என்னுடைய அசான்னு சொன்னாங்க. அதாவது துன்யாய, என்னுடைய துன்யா. உலகத்தை நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? படைக்கிறங்கள் சொல்கிறார்கள், இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொத்து, என்னுடைய வெற்றி சொல்லுங்க. மனிதர்களுடைய நிலை, மக்ரூக்கினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் மூசா அலை இஸ்லாமுடைய அந்த வார்த்தை. சாலிக்கு உடனே சொன்ன, அப்படியா உங்க இதை அக்கடை போடுங்க, கிட போடுங்க, இப்ப முடிய பாம்பாயிடு. என்னங்க உங்க இதுன்னு சொன்னீங்க? நீங்க எதை என்னுடையது என்று கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கே ஒருவேளை எதிராக அமையலாம், உங்களுக்கே எதிராக ஆகிவிடலாம். எனவே அசாய என்று சொன்னால் துன்யாயன் அர்த்தம். சாபியங்கள் விளக்கம். குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு, குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு, குர்ஆனுக்கு சாபிகளின் விளக்கத்தை கொண்டு, குர்ஆனுக்கு சாபியங்களுடைய விளக்கத்தை கொண்டு நாம விளக்கம் பார்த்தோம். இங்க ஒரு காலத்தில் வழிகாட்டுகிறது. ஏன் அவங்களை கொண்டு விளக்கம் பார்க்கணும்னா அவங்க தான் கைரூப்புறோம். உலகத்திலேயே வழிகட்டவர்கள் எல்லாரையும் விட்டுறங்க வழி பெற்றவர்கள் யார்? மாஹானாலே இவா சுஹாபி, நானும் என் தோழர்களும் தவிர சொல்லாதன் சொன்னார். காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கு அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம், சாபியங்களின் காலம், சாபிய காலம். அதனால இதனை ஒரு நிதானம் அறியிருக்க நான் யாரையும் தனிப்பட்டு ஏதாவது இந்த குத்தி காமிக்கிறது சாட அப்படிலாம் தெரியாது. சாதாரணமா சொல்றாங்க, எந்த காரியத்திலையும் கூட நிதானமாக. ஏனென்று சொன்னால் இது நம்முடைய இதாயத்தின் பிரச்சனை. காலமெல்லாம் நாம் வெற்றி பெறக்கூடிய பிரச்சனை. நாளை கை இசை நிறுத்தா என்றால் நாம் எவ்வளவு பெரிய கெட்டா நிலை ஆகிடுவோம். அதனால இந்த காரியங்கள் எல்லாம் நிதானமாக அணியிருக்கு. ஒரு பத்து ஹதீஸ் நாம தெரிஞ்சுக்கிட்டு, ஹதீஸினுடைய சில விஷயங்கள் இருக்குதுங்க, சில ஹதீஸ் இருக்குது வெளிப்படையா அதுக்கு அர்த்தங்கள் உடனே தெரிஞ்சிடலாம். சில ஹதீஸ்கள் இருக்குது அதுக்கு வெளிநந்தமான அர்த்தம் ஆகக்கூடாது. சில ஹதீஸ் நேச விளங்கினோம், சில ஹதீஸ் அதனுடைய நிலை என்னங்கிறது உதாரணமா பாருங்க. இன்னமன் மாவு பில்மா ஹதீஸ்ல வருது. செல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தண்ணீர் தண்ணீரை கொண்டுதான் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணீர் என்பது தண்ணீரை கொண்டுதான். இதுக்கு என்னங்க அர்த்தம் வைக்கிறது? தண்ணீர் என்பது தண்ணீரை கொண்டுதான். சரி, இதனுடைய யதார்த்த அர்த்தமே ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. என்ன அர்த்தம்? குளிப்பு கடமையாகுவதெல்லாம் மணி வெளியானால்தான். இதுதான் தண்ணீர் என்பது தண்ணீரை கொண்டுதான் செல்லாதன்னு சொன்னாங்க. குளிப்பு கடமையாகுவது மணி வெளியானால்தான். இப்படி அதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தை ஒருவர் தெரிந்து விட்டார் என்றாலும் கூட சரியான சரியில்லை. இப்படி ஒரு ஆள் யதார்த்தம் தெரிஞ்சிட்டார், குறிப்பு கடமையாகுவதெல்லாம் மணி வழியானால்தான்,
என்ற யதார்த்தமான அந்த ஹதீஸினுடைய அர்த்தத்தை ஒரு மனிதர் தெரிந்து விட்டாலும் கூட அது சரிதானா என்றால் இல்ல. ஏன்னா இன்னொரு ஹதீஸ் வருது, சல்லாஹன் சொன்னாங்க உங்களுடைய இல்லாத இடத்தில் நீங்கள் வீடு கூடுகிறீர்கள், மணி வெளியாக அல்ல என்றாலும் குடிப்பு கடமையாகிவிட்டது அறிவித்தது. காலத்தால் முந்தி எறியது, காலத்தால் பிந்தி எறியது, இதை தெரியாமல் எப்படி முடிவு செய்வது? வெளிப்படையான அர்த்தம் தெரிய வேண்டும் முதலாவது, அதனுடைய காலம் தெரிய வேண்டும், அதனுடைய யதார்த்தமான அர்த்தத்தை தெரியணும். ஒரு சின்ன நிகழ்ச்சி, எங்கேயோ போயிட்டு வருமா தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகத்துக்காக சொல்ல வேண்டிய காலகட்டங்கள்லாம் அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து. யஹ்யவனு மஹீன் ஒரு பெரிய மேதை இருந்தாங்க. புகாரியினுடைய ரிவாயத்துல கூட சனதுல கூட அவங்களுடைய திருநாமம் அடிக்கடி வரும். யஹ்யவனு மஹீன் 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள். கொஞ்சம் இல்லைங்க, 10 லட்சம் ஹதீஸின் வழி நடப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு 10 ஹதீஸ் கேளுங்க. நீ 10 ஹதீஸ் வரதே சொல்லுங்க, சனதோடு சொல்லுங்க. அது இத்தனாம் பாக அந்த புத்தகம் எடுக்கணும், இந்த புத்தகம் எடுக்கணும், அப்படிதான். 10 ஹதீஸ் கூட யாரையோ பின்பற்றுவதற்கு ஹதீஸ் என்று பெயர், அவ்வளவுதான். 10 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்திருந்தார்கள். ஒரு அம்மா வந்து ஒரு மத்தலா கேட்டாங்க, யஹீவன் மஹீனுல்லாஹ் இடத்துல ஒரு மத்தலா கேட்கிறாங்க. நான் தொடக்குள்ள நிலையிலே மையத்தை தொடலாமா அப்படின்னு ஒரு மத்தலா கேட்டாங்க. நான் தொடக்குள்ள நிலையில் இருக்கிறேன், ஒரு பெண்ணை மையத்தை குளிப்பாட்டுறாங்க, நானும் தொடலாமா என்று மத்தலா கேட்டாங்க. யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க, உங்களுக்கு ஒண்ணு பிடி கிடைக்கிறேன். இன்னைக்கு உள்ள நிலையா இருந்துச்சுன்னா அப்படி இல்ல, டப்பு டப்புன்னு மத்துவம் வந்துடும், அப்படி இல்ல டப்புன்னு என்ன கேட்டாலும் உடனே பத்தும். இந்த நாதாக்கள் பயந்து இருக்கிறார் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மஜ்லிஸ்ல ஒரு மாணவர் எழுந்திருக்கு ஒரு கேள்வி கேட்டாராம், இமாம் அவர்களே 18 வருடங்களாக எங்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டங்களை, குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை நீங்கள் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, எந்த சட்டத்திலேயாவது இப்படி சொல்லிட்டமே அப்படின்னு உங்க மனசு வேதனைப்பட்டிருக்குதான்னு கேட்டாங்க. எப்பமாவது ஏதாவது ஒரு செய்தியிலேயாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்தை வந்து என்னுடைய கருத்துல ஆழத்தின் அடித்தளத்தில் உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தை குறித்து என் அருமை மகனே தாங்க கேட்டீங்களே. ஆம், சரியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன்னால் என்னிடத்துல வந்து ஒரு சட்டம் கேட்டால் வரார், ஒரு நிறைமாத கற்பிணி ஒரு பெண் ஒப்பாத்தாயிட்டாங்க. அந்த பெண்மணியை என்ன செய்யறது, தாய் இறந்து விட்டால் வந்து இருக்கக்கூடிய கருவம் சாதாரணமா இறந்துடும், அப்ப என்ன செய்யறது, அப்படியே அடக்கிறதா அல்லது அறுத்து அந்த குழந்தை வெளியில் எடுக்கிறதா, ஜனாசாவை கூட கண்ணியமான முறையில செய்ய வேண்டிய கடமைப்பட்ட சமூகம், அறுத்து வெளியில் எடுக்கிறதா, ஒருவேளை குழந்தை இறந்து இருந்துச்சுன்னா அறுக்க வேண்டிய நிலை அது வீணா அறுத்த மாதிரி ஆயிருமே, இல்ல உயிரோட இருந்துச்சுன்னா அப்படி அடக்கிற மாதிரி ஆயிருமே. அறிவை வைத்து அல்ல, தெளிவு ஹதீஸினுடைய செய்திகளை நான் தெளிப்பா, எனக்கு உடனடியா கிடைக்கல, ஆய்வு செய்து சொல்றேன்னு சொல்ல முடியாது, அடக்க வேண்டிய விஷயம் அடுத்து. அப்ப அதனால நான் என்ன செய்யறேன், இந்த காரியத்தில் சொன்னேன், சரி நீங்க அறுத்து அந்த குழந்தை வெளியிடுறதுன்னு சொன்னேன், ஆனா என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு எனக்கு தெரியல, 17 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, என் உள்ளத்தில் அதை பற்றி உறுத்தல், அதை பற்றிய வேதனை இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. தங்கைக்கு என்னுடைய உற்சாகர்களை இனிமேல் அந்த வேதனை தாங்கள் விட்டு விடுங்க, ஏனென்றால் எந்த குழந்தையை தாங்கள் அறுத்து வெளியில எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த குழந்தை தான் இந்த கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையில அந்த கேள்வி கேட்கிறேன், அவ்வளவு உறுத்தல், அவ்வளவு அச்சம். திருமக்களே, நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அதற்கு நாம் சாதிர அமுதலாளி செல்வார்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பாவத்தை கூட செய்ததில்லை. சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் யாராவது சொல்றாங்கம்மா, பால்துதம் பண்ண அதிகமா, எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை, எனக்கு தெரிந்த பெருப்பாவது எதையும் நான் செய்யல சொல்றான், சுண்ணத்தை விட்டதில்லை. அதற்கு எகைபெரும் மகன் நடத்தல, இப்படி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, 10 லட்சம் அதிக மனப்பாடம் பண்ணவங்க. தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண்மணி மையத்தை தொடலாமான்னு கேட்டாங்க. அவங்க யோசிச்சு பாக்குறவங்க, அவங்களுக்கு ஒன்னும் பிடி கிடைக்கல. அவங்க இடத்துல ஓதிய ஒரு மாணவர் அபூ சவுர் அவர்கள், அவர்கள் சட்டக்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள், ஹதீஸ் கலையிலே இவங்க தேர்ச்சி பெற்றவங்க, அவங்க பிச்சைகளுடைய கலையில சட்டக்கலையில தேர்ச்சி பெற்றவங்க. எகைபெரும் மகன் வர்கள் தான் சொன்னாங்களா, அது வருகிறார் என் மாணவர் அபூ சவுர், அவங்க வந்து சிக்கன் கலையில ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆளு, அதனால அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அம்மாவை கேட்டாங்களா, இப்படி மாதிரி தொடக்குள்ள நிலையில ஒரு பெண்மணி மையத்தை தொடலாமான்னு கேட்டாங்க. தொடலாமே அவங்க சொல்லிட்டாங்க, தொடலாமே சொன்னாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க,
யுவான் கூப்பிட்டாங்க தன்னுடைய மாணவர், உடனே அச்சிங்களை தொடலாமே சொல்லிட்டு எங்கிருந்து இந்த செய்தி எடுத்தீங்கன்னு கேட்டாங்களாம். என்னுடைய உத்தாளவர்களே நீங்க சொல்லி தந்த அறிகள் இருந்து அப்படின்னாங்க. நான் சொல்லி தந்தேன், நான் என்ன அறிய செஞ்சார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே எத்திக்காக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தங்களுடைய முபாரக்கான தலையை மஸ்ஜிதில் இருந்து வீட்டிற்கு உள்ளே அவர்கள் சாய்த்தார்கள். வீட்டிலே இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலையை சீவி முடியை மாறி சரி செய்தார்கள். அந்த நேரத்தில் அதற்கு ஆயிஷா நாயி தொடக்குள்ளவர்களாக இருந்தார்கள். எங்க மையத்தை தொடலாமாங்கிறதுக்கும் இந்த அறியதுக்கும் என்னங்க சம்பந்தம் கேட்டாங்க. தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண்மணி மையத்தை தொடலாமான்னு அவங்க சட்டம் கேட்கிறாங்க. நீங்க எடுத்துக்காம இருந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரமுடைய செய்து விட்டாங்க ஹதீஸ் சொல்றீங்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களா, அஸ்ரஃபுல் கல்கான படைப்பினங்களில் சிறந்தவர்களான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடக்குள்ள நிலையிலே ஒரு பெண்மணி தொடலாம் என்று சொன்னால் மையத்தை தொடுவது தப்பல்ல, நான் சட்டம் எடுத்தேன்னு சொன்னார். யா மஹசர் அல் ஃபுகஹா நஹ்னு ஸ்யாதிலூன வ அன்தும்ல் அதிப்பா. ஃபுகஹாக்களே நாங்கள் எல்லாம் மருத்தினுடைய பெயர் தெரிந்த சரியா சொல்றதா கமாண்டர்கள் தான், ஆனால் அந்த மருந்தினுடைய உபயோகத்தை தெரிந்த டாக்டர்கள் நீங்க தான் சொன்னாங்க. 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க தெரியாதுன்னு சொன்னாங்க மக்களே. அதனால எதுலையும் போய் என்ன செய்யக்கூடாதுன்னா யோசிச்சு நிதானித்து துவா செய்து அந்த விஷயத்துல கவனம் செலுத்தி எனதான் அதெல்லாம் நம்முடைய இதாயத்துக்கு கிடைச்சு. அல்லாஹு தஆலா நமக்கு சத்தியத்தில் சத்தியம் என்று விளங்க செய்தருள்வானாக, அதன் வழி நடக்க செய்தருள்வானாக, அசத்தியத்தை அசத்தியம் என்று புரியும் தௌஃபீகை தந்தருள்வானாக, அதை விட்டு விலகி வாழும் நசீபையும் தந்தருள்வானாக. அதனால குறிப்பாக வாலிபர்கள், பொதுவாக மற்றவர்கள் என்று சொன்னாலும் குறிப்பாக வாலிபர்களை பொறுத்தவரையிலே எந்த காரியத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். அதே போல வாலிபத்தை பொறுத்தவரையிலே மனோ இசைக்கு அடிமைப்பட்டு தன்னை அழித்துக் கொள்ளாத ஒரு நிலை ரொம்ப தேவை. அந்த நேரம் அது உணர்ச்சியின் காலம். நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அந்த வாழ்க்கை இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை மொத்தம் 4 கட்டமா பிரிக்கிறாங்க. சல்லாத்துடைய வாழ்க்கையை 4 கட்டமா பிரிக்கிறாங்க. 1, 25 வயது வரை நிக்காக செய்யாத ஒரு பருவம். 2, 50 வயது வரை. 53 வயது வரை ஒரு மனைவியோடு வாழ்ந்த ஒரு நிலை. 60 வயது வரை இதர் மனைவிகளை நிக்காக செய்ய ஒரு நிலை. அதுக்கு பிறகு அவங்க நிக்காக செய்யாத ஒரு காலம். தங்களுடைய வாழ்க்கையில உஷ்ணமான ஒரு பூமியில உணர்ச்சிகளுக்கு வசப்பட்ட நிறைந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பேரவரோடு உலகத்தில் வாழ்ந்து காட்டி அந்த வாலிப பருவத்திலே தங்களுடைய உணர்ச்சியை அடக்கி மற்றவர்களுக்கு வாலிபர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் பெருமக்கள். பெருமக்களே அந்த காலம் இருக்குது, அது இச்சைக்கு அடிமைப்படக்கூடிய காலம். அதனால அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு சில நேரங்களில் வெளிப்படையா நல்லது மாதிரி தெரியும், அது போல ஆபத்தாயிரம் வெட்டி பூச்சி இருக்குது, ஒளி பிரகாசம் தான் நல்லதா தெரியுமா, ரொம்ப அதன் மீது மோகம் கொண்டிருக்குமா. கடைசியில் அந்த விட்டி பூச்சி அழிவதே அந்த ஒளியில் தான், மோதி 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 அது சாகிறதே அந்த ஒளியில. மான்களுக்கு இசை என்பது கேட்பதற்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த மான்களை பிடிப்பதற்காக வேடர்கள் வலை விரித்து அழகான இசை இசைப்பார்களாம், அதுல வந்து மாட்டிக்கிறோமா. எது தனக்கு பிடித்தமானதாக இருந்ததோ அதுதான் மாட்டிக்கொள்வதற்கும் காரணமாக இருக்கும். மீன்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் புழுக்கள், ஆனால் அந்த மீன்கள் அழிக்கப்படுவதற்கும் அது வேக வைக்கப்படுவதற்கும் காரணமாக இருப்பதே அறியும். குரங்கு எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. குரங்கு அந்த குரங்காட்டிகள் எப்படி குரங்கு பிடிப்பாங்களான்னு சொன்னா, அதாவது குரங்குகள் எங்க அதிகமா நடமாடுதோ அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு பானையில கடலையை வச்சிருப்பாங்க. அந்த பானை ஒரு வித்தியாசமான பானை, கீழே அகந்து இருக்கும், வாய் சிறுசா தான் இருக்கும் கீழே அகந்து இருக்கும், உள்ள கடலை போட்டு வச்சிருப்பாங்க. குரங்கு பார்க்க உள்ள தனக்கு பிடித்தமான கடலை கிடக்குது, அதனால கையை உள்ள விடும். விடும் பொழுது அதை ரொம்ப கையை துருக்கி உள்ள விடும். கை நிறைய கடலை அண்டும், கையை வெளியில எடுத்தா கை வராது, ஏன்னா வாய் திருதா இருக்குத, அதனால கை வெளியில வராது. அந்த முட்டால் குரங்கு கையை விடவும் செய்யாது, கடலை விடவும் செய்யாது, கையை வெளியில எடுக்கவும் செய்யணும், கை வரவும் செய்யாது. சத்தம் போடும், சத்தம் போடும், ஆஹா மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லி அவன் அமைதியா வந்து குரங்காட்டி வந்து அதை என்ன செய்வான், பிடிக்கும்.
அவனால் பிடிக்கப்படுவதற்கான காரணமாக அமைந்தது அதற்குள்ள அந்த மனோ இச்சை. அதுக்கு பிறகு பிடிச்சி ஒரு அழகு சட்டையை போட்டு ஊரெல்லாம் சலாஞ்சு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை. இது ஒண்ணு அப்படி நான் பார்க்கல, பார்க்கிறோம் திருமக்களே. அப்ப அதனால காலமெல்லாம் தான் விழுந்த நிலையிலே ஆகுவதற்கான ஒன்றாக அதனுடைய மனோ இச்சை ஆகிவிட்டது. யானைகளை பாகர்கள் எப்படி பிடிப்பார்கள்? ஒரு குழி தோண்டி வச்சு பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ள அனுப்புவாங்களாம். இந்த பழக்கப்பட்ட யானை காட்டிற்கு உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகளை மீது தன்னுடைய மேலையை உரசுமா. அந்த உரசும் உணர்வு ஒரு விதமான பரிச உணர்வு, ஒரு இன்ப உணர்வுக்கு அது அடிமைப்படும். அந்த அடிமைப்பட்டதுனால இதுக்கு பின்னால் அது வந்துடும். பக்கத்துல கூப்பிட்டு வரும், உள்ள வந்து விடும். அதனாலே உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படக்கூடிய ஒரு காலம் என்பது அந்த வாலிபத்தினுடைய பருவம். அந்த நேரத்திலே உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு விடாமல் தூய்மையான ஒழுக்கத்தோடு வாழ்வது என்பது வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலை பெருமக்களே. அதே போல வாலிப பருவத்துல வந்து பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது, பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து வாழ்வது, அதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட உயர்வுகள் என்னென்ன ஆயத்துகளும் அறிவுகளும் நிரம்ப செய்தி அது சம்பந்தமாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு சிறந்த விளக்க உரை இருந்தவர்கள் சைதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரைஸுல் முஃபஸ்ஸிரி, குர்ஆனுக்கு விளக்க உரை இருந்தவர்களிலேயே தலைமைத்தனமானவர்கள் சைதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் அவ்வளவு கல்வி எங்கிருந்து பெற்றார்கள்? வயது ரொம்ப அதிகமா, சின்ன பிராயம்தான், சின்ன பிராயம்தான். அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மஜ்லிஸிலே அவங்களை முற்படுத்துவாங்களா? ஏன் சொன்னால் அவர்கள் பெற்ற குர்ஆன் ஞானம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் செய்த ஒரு ஹிதுமத், அவர்கள் செய்த ஒரு ஊழியம், அதன் வழியாக திருநபியினுடைய துஆவை பெற்றார். துஆவை பெறுறதுங்கிறது இருக்கிறது சாதாரணமானது இல்லைங்க. மரியாதைக்கு நம்முடைய அதிர்ந்து அவர்கள் பேசும் பொழுது செய்தன அனத்தரல்தான் அவங்களை பத்தி சொன்னாங்க, எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். இதற்கு அனத்தரவியல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி ஞாபகம் எனக்கு வந்துருச்சு சொல்லணும், அறுவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 வருட காலம் ஹிதுமத் செய்தவர்கள், உளப்பூர்வமாக தங்களை ஒப்படைத்த காரணத்தினாலே திருநபியினுடைய துஆவை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனத்தரவியல்லாஹு 4 துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ உம்ரி, யா அல்லாஹ் அவருடைய வாழ்நாளில் பரக்கத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அனத்தரவியல்லாஹு அவர்களுக்காக நீண்ட வாழ்நாளை கொடு, நிறைந்த செல்வத்தை கொடு. அதே போல அவருடைய அவருக்கு நீண்ட நிறைந்த மக்களையும் கொடு, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தர். 4 துஆ செய்தான். சஹாபிகளிலேயே கூஃபாவில் வைத்து மரணமான சஹாபிகள்ல கடைசியான சஹாபி செய்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீண்ட வயசுன்னு சொன்னா அவங்களே சொன்னாங்களா, போதும் ரொம்ப தடைவாயிடுச்சு போவோம்னு சொன்னாங்க. இங்கேயும் வெளியூருக்கு பெற பயணப்படுற மாதிரி ரொம்ப தடைவாயிடுச்சு போவோம். மக்கள் செல்வம் எந்த அளவிற்கு அவங்களே சொல்றாங்க, லக்கது தபன்து மின் சுல்வி மிகத்தன் இல்லா இத்தனத்தை, என் கையால் 98 பேரை நான் அடக்கியிருக்கிறேன்னு சொன்னாங்க. என் புள்ள என் பேர பிள்ளைங்க, அதுல ரெண்டு செய்தி. இவங்களுக்கு நீண்ட ஹயாத் இருந்த காரணத்தினால அடக்கக்கூடிய ஒரு நிலை, இவங்களுக்கு எவ்வளவு சந்ததி அடக்கியிருந்தா எவ்வளவு பேர் ஹயாத்தா இருந்திருப்பாங்க. நீண்ட வாழ்நாள், நிறைந்த மக்கள் செல்வம், பொருளாதாரத்தினுடைய பலம், அது ரெண்டு சேர்ந்தாதான் உலகத்தினுடைய தீனத்து. நல்லா சொன்னானே, தீனத்தில் ஐயாச்சுன்னா, ஒரு ஆட்ட பணம் இருக்குது, மக்கள் செல்வம் இல்லை, அலங்காரம் இல்லை. ஒரு ஆட்ட மக்கள் செல்வம் இருக்கிறார்கள், கூப்பிட்டு இல்லை, அது கொஞ்சம் கம்மி தான். அதனால நல்லா இருக்கு சேர்த்து சொன்னா, அல் மாலு ஒரு பனூன தீனத்தில் ஐயாச்சு, ரெண்டையும் சேர்த்து அனுப்பி கொடுத்தான். சொன்னாங்களான் அருகு ராஜியா, 4வது காரியத்தை நான் ஆதரவு வைக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, கண்மணி நாயகம் சொல்லலாம் நான் ஆதரவு வைக்கிறேன். ஆகவே பெருமக்களே, வாலிபர்களான என் அருமை சகோதரர்களை மீது கொண்ட பிரியத்தின் காரணத்தினாலே, நாம் ஆகரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணத்தினாலே, இதாயத்தில் நாம் நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே, சாலிகளுடைய துவாவுக்கு அருகதை உள்ளவர்களாக நாம் ஆகும். அது நம்முடைய வாழ்க்கையின் இதயத்தங்கள். இந்த உலகத்தில் மகத்தான் வெற்றியை நாளை ஆகலத்தில் உன்னதமான அந்தஸ்தை கிடைத்தது. எனவே இன்சாந்தா இடையில கொஞ்சம் சம்பந்தமா இடையில சொல்ல வேண்டியது வந்துருச்சு. இன்சாந்தா நாளை நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் சொல்லுவார்கள், அவங்களுடைய மனைவிமார்களை, யாருடைய மனைவிமார்களை பற்றி இல்லாமல் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அவங்களுடைய குடும்பத்தை பற்றி. இந்த உலகத்திற்கு நமக்கு இதாயத்தை சென்று வந்த கண்மணி நாயகம் சொல்லுவார்கள் அவங்களுடைய குடும்பத்தாரை பற்றி, அத்தோடு திருமணம் சம்பந்தமான சில செய்திகளை இன்சாந்தா
நாளைக்கு அதிர்ஷ்ட நிமாஜன நேரம் ஆனா விரதம் கூட்டிக்கொள்ளி மக்களை எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானா, அதிகத்தை அல்லாஹ் கபூல் செய்திருவானா, நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் பெருமையில் ரஹ்மான் தன்னுடைய மகத்தான பேரர்களால் மன்னித்தருள்வானாக. கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டுவிட்ட எல்லா விதமான சிறிய பெரிய ரகசியமான பரகசியமான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நமக்கு நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக. வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுவை இபாது செய்வதிலே நமக்கு அல்லாஹ் ஈடுபாட்டை தந்தருள்வானாக. அதிலே இஸ்லாத்தை தந்தருள்வானாக. அல்லாஹு தாரா என்றும் ஹிதாயத்தில் நம்மை நினைக்க செய்தருள்வானாக. மற்றவர்களின் ஹிதாயத்திற்கும் அல்லாஹ் நம்மை காரணமாக்கி அருள்வானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் நிலையை தந்தருள்வானாக. யாரிடத்திலும் நாம் தேவையாகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் செயலாக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகரத்தையும் அல்லாஹ் செயலாக்கி அருள்வானாக. நம்ம நாட்டிலே வாழக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அல்லாஹு தாரா அவருடைய வாழ்க்கையையும் எல்லா நிலையிலும் செழிப்பாக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. This audio was downloaded from tamilislamicmedia.com.